எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் டித்தாஸ் டைரி. இன்னைக்கு நான் ஒரு ஷாப்பிங் போகிறேன், ஒரு ட்ரெடிஷ்னலான ஷாப்பிங் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ வாங்க, நான் எங்கே போகிறேன் அப்படிங்கிறத நீங்களும் பார்க்கலாம். நான் எதுக்கு வந்திருக்கேன்னா, மண்பானை வாங்குறதுக்காக தான் வந்திருக்கேன். இப்போது சம்மர் வந்து பயங்கரமாக கொண்டு எடுக்குதுன்னு தான் சொல்லணும். அதனால் கண்டிப்பாக ஒரு மண்பானை வேணும் அப்படின்னு நினச்சேன். கிச்சனில் ஒன்று இருக்குது, மேலே ரூமில் ஒரு மண்பானை வேணும் அப்படின்ட்டு ஒவ்வொரு டைமும் நம்ம போய் தண்ணி எடுத்துகிட்டு வர மாதிரி இருக்குது. என்னோடய லாஸ்ட் விலாகில் வந்து நான் காப்பர் பானை வச்சுருந்த மாதிரி அட்டாச் பண்ணியிருப்பேன். பட் இன்னுமே நல்லா கூலிங்காக வேணுங்கிறதுனால மண்பானை வாங்கலான்னு வந்திருக்கோம். இந்த கடையில் வந்து அடுப்பு, அப்புறம் செடி வைக்கிறது, செராமிக்கு உப்பு ஜாடி, இது எல்லாமே இருந்தது. இந்த கடை வந்து கோயம்புத்தூரில் எக்ஸாக்ட்லி எங்கே இருக்குது அப்படின்னா, சித்தாபுதூர் ஐயப்பன் கோவில் நீங்கள் க்ராஸ் பண்ணி வந்தீங்க அப்படின்னா காந்திபுரம் போகிறதுக்கு முன்னாடியே அந்த பாலத்துக்கு கீழே லெஃப்ட் சைடில் இருக்குது. காஸ்ட்யூம் வந்து எனக்கு ஓகேன்னு தான் தோணுச்சு. உங்களுக்கு நான் அட்டாச் பண்ணுறேன் நான் என்னென்ன வாங்கியிருந்தேன் அப்படிங்கிறதையுமே. செராமிக்கு உப்பு ஜாடி எல்லாமே வந்து நம்ம யூஸ்வலி எல்லா இடத்துலையும் பார்க்குற மாதிரி தான் இருந்தது. பட் எல்லாமே வந்து கொஞ்சம் நல்லா இருந்தது. கடை வந்து ரொம்ப சின்ன கடை தான், பர்டிகுலர்லி கடைக்கு பேரெல்லாம் இல்லை. நீங்கள் ஐயப்பன் கோயில் தாண்டி வந்தால் லெஃப்ட் சைடில் இருக்குது. நானும் என் ஹஸ்பண்டும் வாக்கிங் வந்தப்போ தான் இதை வாங்கினோம். ஸோ எங்களால் இதை தூக்கிட்டு நடக்க முடியல அப்படிங்கிறதுனால ஒரு ஆட்டோ ஒன்று பிடிச்சி அதுலேருந்தே நாங்கள் வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்ட்டு யோசித்தோம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து சித்தாபுதூர் ஐயப்பன் கோவில் ரோடு. கோயம்புத்தூரில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். ஸோ இங்கேருந்து ஆப்போசிட் சைடு நம்ம போனோம் அப்படின்னா லெஃப்ட் சைட்லேயே கடை இருக்குது. கடைக்கு பேர் இருந்தால் நான் சொல்லியிருப்பேன், பட் எதுவும் இல்லை. சென்னை மொபைல்ஸ்க்கு பக்கத்துலேயே இருக்குது, அதுதான் ஐடென்டிஃபிகேஷன். ஸோ நான் வாங்கின ஐட்டம்ஸ் வந்து இது மூணு தான். நான் வெளியே வச்சு இப்போ வீடியோ எடுத்துகிட்ருக்கேன், அதனால் உங்களுக்கு இப்படி தெரியுது. இந்த மண்பானை வந்து எனக்கு எவ்வளோ சொன்னாங்க அப்படின்னா 600 சொன்னாங்க, கொஞ்சம் குறைச்சி தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இது வந்து 375 ருபீஸ் சொன்னாங்க, இது ஒரு 120 ருபீஸ் சொன்னாங்க. இது நான் தயிர் ஊற்றி வைக்கிறதுக்காக வாங்கியிருக்கேன், அது மீன் குழம்புக்காக. இது மேலே சில்லுன்னு தண்ணி குடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வாங்கியிருக்கேன். ஆனால் எனக்கு டோட்டலாக வந்து இது 1100 சம்திங் வந்தது, ஆனால் 900 தான் வாங்கிக்கிட்டாங்க. அண்ட் எனக்கு வந்து இந்த மண்பானையோட ரேட் மட்டும் ரொம்ப ஜாஸ்தியாக தெரிஞ்சது. அவங்க அந்த மண் சட்டி என்ன சொன்னாங்க அப்படின்னா வந்து அது கேரளா சட்டின்னு சொன்னாங்க, அந்த மீன் குழம்பு சட்டி. அதனால தான் அது கொஞ்சம் காஸ்ட்லியாக வருதுன்னு சொன்னாங்க. அண்ட் நான் வந்து இதை எப்படிலாம் வந்து ப்ரெப் ஒர்க் பண்ணி வைக்கிறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஃபஸ்ட் நான் இது மூணையும் நல்லா சோப் போட்டு வாஷ் பண்ணிட போகிறேன். இந்த மண்பானைக்கு என்ன சொன்னாங்க அப்படின்னா வந்து ஒரு ஓவர் நைட் தண்ணி பிடிச்சி வச்சுட்டு மறுநாள் கழுவி வெயிலில் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ண சொன்னாங்க. அதுக்கு வந்து கஞ்சி தண்ணி ஊற்றி வைக்க சொல்லியிருக்காங்க மீன் சட்டிக்கு. இது வந்து எந்த ப்ரெப் ஒர்க்கும் கிடையாது, சும்மா வாஷ் பண்ணிட்டு நம்ம யூஸ் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வாங்க, நான் எப்படி எல்லா ப்ரெப் ஒர்க்கும் பண்ணுறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன். எல்லாமே சோப் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு நான் வந்து தண்ணி வடிகிறதுக்காக ட்ரை பண்ண வச்சிடலாம் அப்படின்ட்டு ஒன்று ஒன்றையுமே எடுத்து லேசாக ட்ரை பண்ணுறதுக்காக நான் வச்சுட்டேன். பிட்வீனில் நான் என் பொண்ணோட கிளிப்ஸ் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி நான் இந்த வீடியோ ஷூட் பண்ணிட்டு கீழே இறங்கி வந்துட்டுருக்கும் போது அவளோட ப்ளே ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் அப்படியே போட்டிருந்தா, அதனால் எல்லாத்தையுமே எடுத்து அவளை வந்து அந்த பேக்கில் ஆர்கனைஸ் பண்ண அப்படிங்கிறது நான் சொல்லியிருந்தேன். அண்ட் அவங்க வேலை அவங்களே பார்த்துக்கிறது பெஸ்ட்டு, எக்ஸ்பெஷலி இந்த ப்ளே ஐட்டம்ஸ் எடுத்து வைக்கிறது தான். நம்ம பார்த்தோன்னா ஒரு நாளைக்கு 10 தடவை பார்க்கணும், நான் அதனால் அவளை தான் பண்ண சொல்லுவேன். மண்பானையை மட்டும் மேலே வச்சுட்டு வேறு எல்லாத்தையும் கீழே கொண்டு வந்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஞ்சி தண்ணி இருந்தது, ஸோ அதையும் ஊற்றி அது கூட வந்து நான் வந்து கொஞ்சம் தண்ணியும் ஊற்றிடுறேன். ஸோ இப்போதைக்கு இது இருக்கட்டும், நாளைக்கு குக் பண்ணும்போது வர கஞ்சி தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இந்த தயிர் ஊற்றுறதுக்கு வாங்கின பானையில் வந்து நான் ஒரு 1/2 hour தண்ணி ஊற்றி வச்சுட்டு அதை கீழே ஊற்றிட்டு இப்போது காய்ச்சி ஆற வச்ச பால் அதில் ஊற்றிட்டேன். ஊற்றினதுக்கப்புறம் நான் உரைக்காக வேண்டி ஒரு 2 ஸ்பூன் வந்து கெட்டி தயிர் அதோட மிக்ஸ் பண்ணி நான் வச்சுக்கிறேன். ஸோ வச்சதுக்கப்புறம் நாளைக்கு இது எப்படி உறைஞ்சிருக்கு அப்படின்னு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தயிர் உறைஞ்சிருச்சு. இது மறுநாள் காலையில் நான் ஷூட் பண்ணது, எவ்வளோ கெட்டியாக உறைஞ்சிருக்கு பாருங்கள். அதுலேயே நான் அப்படியே வந்து மோர்க்கு கடைஞ்சி வச்சுருக்கேன். இந்த மண் பாத்திரத்தோட சைஸ் இவ்வளோ தான். இதில் வந்து நமக்கு ஒரு 1.5 to 2 liters மோரே கடைஞ்சி வைக்கலாம். ஸோ நான் அதை கடைஞ்சி வச்சுட்டு அதுலேயே வந்து கொஞ்சம் வந்து கொரியாண்டர் லீவ்ஸ் மட்டும் குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டிருக்கேன், நல்லா வாசமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ரொம்ப நல்லா இருந்தது, சில்லுன்னு இருக்குது சர்வ் பண்ணும்போது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் இதிலேருந்து தண்ணியை வந்து நல்லா கீழே ஊற்றிட்டு ஒரு டைம் அலசிட்டு வெயிலில் வச்சுட்டேன். ஸோ இன்றைக்கி இது வெயிலில் இருக்கட்டும், ஒரு மத்தியானத்துக்கு மேலே எடுத்து தண்ணி ஊற்றி வச்சிடலாம். இந்த ப்ரொசீஜர் தான் எனக்கு அவங்க சொன்னாங்க.
அதுக்கப்புறம் நல்லா சில்னஸ் மெயின்டைன் ஆகும்னு சொன்னாங்க, பார்ப்போம். ஸோ இப்போ நான் இந்த மண்பானையிலையும் தண்ணி ஃபில் பண்ணிட்டேன், பார்ப்போம் சில்லுன்னு இருக்கான்னு நெக்ஸ்ட்டு நம்ம குடிக்கும்போது. இப்போது நம்ம அந்த மீன் குழம்பு சட்டி சீசனிங் பார்த்துடலாம். அந்த கஞ்சி ஊற்றி வச்சதுக்கப்புறம் அதை ஒரு டூ டேஸ் கழித்து கீழே ஊற்றி வாஷ் பண்ணிவிட்டு நல்லா எண்ணெய் அப்ளை பண்ணிட்டேன். எண்ணெய் என்ன இருக்கோ அந்த எண்ணெயை நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு எப்போவுமே அடுப்பில் வைக்கும்போது சிம்மில் வச்சே சமைக்க சொன்னாங்க. கொஞ்சம் டைம் எடுக்கும், ஆனால் சிலிண்டர் சேவ் ஆகும், ஆஸ் வெல் அஸ் வந்து சட்டியும் ரொம்ப நாள் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால நான் சிம்மில் வச்சு இப்போ இன்றைக்கே நான் மீன் குழம்பு வைக்க போகிறேன். அண்ட் அந்த மண்பானை சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அதுவுமே நல்ல சில்னஸ் மெயின்டைன் ஆகுது. அப்படியே இப்போ வந்து நம்ம ஒரு அன்பேக்கிங் பார்த்துடலாம். நான் ஃப்ளிப்கார்ட்லேருந்து நக்ஷத்ராக்கு யூஸ் ஆகுற மாதிரி ஒரு ப்ராடக்ட் வந்து ஆர்டர் போட்டிருந்தேன். அது என்ன ப்ராடக்ட் அப்படின்னா, நீங்கள் பாருங்கள் ப்ராடக்ட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம். ப்ராடக்ட் ரொம்ப குட்டி தான், ஆனால் அதுக்கு கொடுத்துருக்க கார்ட்போர்ட் பாக்ஸ் பெருசு. இங்கே பாருங்கள் இவ்வளோ தான் இருக்கும் ப்ராடக்ட்டு. இது வந்து அரவுண்ட் 198 ருபீஸ் வந்தது. இது என்னென்னா வந்து சில்வர் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஸ்ட்ரா. இது வந்து இந்த மாதிரி வெல்வெட் பேக்கேஜில் வருது, ரொம்ப நல்லா இருந்தது. ரெண்டு ஸ்ட்ரா வந்து கொஞ்சம் பெண்டாகி வரும், ரெண்டு ஸ்ட்ரா வந்து ஸ்ட்ரைட் ஸ்ட்ரா. அந்த ஸ்ட்ரா க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரெஷ் இது தான் வந்தது. இந்த அஞ்சு ஐட்டம் ப்ளஸ் அந்த வெல்வெட் கலரில் இருக்கிற பேக் இது எல்லாமே சேர்த்து எனக்கு 198 178 வந்தது. நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், உங்களுக்கு வேணும் ஒரு வேளை குழந்தைங்க வீட்டில் இருக்காங்கன்னா கண்டிப்பாக வாங்கிக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்க ஷர்ட்லலாம் சிந்தாமல் சாப்பிட்றதுக்கு எதுவுமே குடிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ட்ரை பண்ணுங்கள். உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா, வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்ஸை கீழே கொடுங்க. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானில் ஆல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். ஆஸ் வெல் அஸ் வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இன்ஸ்டாகிராமோட லிங்க் கொடுத்துருக்கேன், அதுக்குள்ளே போயிட்டு நீங்கள் வந்து என்னோடய இன்ஸ்டாகிராமோட ஐடியை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ தட் நான் போடுற டே டு டே அப்டேட்ஸ், வெயிட் லாஸ் பற்றின அப்டேட்ஸ், வெயிட் லாஸ் யூஸ் பண்ணுற எடுத்துக்கிற ரெசிபீஸ் அது எல்லாமே வந்து நான் போடுவேன். ஸோ அதை பார்த்துக்கலாம், ஸோ தட் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ கீப் சப்போர்ட்டிங் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.